தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேயு சுவையில் என்ன பார்க்க போகிறோன்னா, பலாக்கொட்டை வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோங்க. சூப்பரான பலாக்கொட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாக்கொட்டை வந்து இப்படி இருக்கும். இதை வந்து மேல் தோல் இருக்கும். இந்த மேல் தோலை வந்து நம்ம இதை வந்து இப்படி பாருங்கள், கத்தியில் எப்படி எடுத்துடணும். ஈஸியாக வந்துடும். இதை நம்ம இப்படி எடுத்தோமா, கொஞ்சம் காய வச்சிட்டோமா, நல்லா கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து உள்ளே வந்து இந்த கலரில் இருக்கும். இது வந்து இப்படி தண்ணியில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை வந்து இப்படி கத்தி எடுத்து இந்த மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா பலாக்கொட்டையிலுமே இந்த தோல் இந்த மாதிரி மெரூன் கலரில் இருக்கும். அந்த மேல் தோல் எடுத்த உடனே உள்ளே இருக்கிற தோலையும் இப்படி எடுத்துடணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பலாக்கொட்டை வறுவலுக்கு வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் 5 நிமிஷத்தில் இந்த வறுவல் செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பலாப்பழம் சீசன் தானே இப்போ, அதனால் வந்து இப்போ நல்லா நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பலாக்கொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பலாப்பழத்தோட பலாக்கொட்டை தான் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால் அந்த வறுவலை வந்து இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து கடாயை வச்சுட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் நிறைய போடுங்க. இப்போ வந்து கடுகு வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இந்த பலாக்கொட்டை வேகறதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் நம்ம கடைசியாக மிளகாய்த்தூள் போட்டு எப்படி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்ல பறந்து சுண்டிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உங்களுக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு பலாக்கொட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் உங்களுக்கு அதிகமாக எவ்வளோ பலாக்கொட்டை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சுற்றி பறித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி தான் போடுறேன். அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
பார்த்தாங்க சூப்பராக நம்மளுக்கு இந்த பலா கொட்டை வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பலா கொட்டையை பற்றி தெரியாது. பலா கொட்டை நம்ம பலா பழம் சாப்பிட்டுட்டு பலா கொட்டையை வந்து நம்ம தூக்கி போட்டுருவாங்க நிறைய பேர். இதை வந்து இந்த மாதிரி வறுவல் பண்ணலாம், சாம்பாரில் போடலாம், புளிக்கொழம்புல போடலாம். ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது பலா கொட்டை. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பலா பழம் கிடைச்சா பலா கொட்டையை வந்து நிச்சயமாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வறுவல் வந்து தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட செம்ம சூப்பராக இருக்கும், அடிப்படியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.